ஆலங்குளம் 8வது வார்டு திமுக சார்பில் பொதுமக்கள் தாகம் தணிக்க நீர்மோர் பந்தல். முன்னாள் மாவட்ட செயலாளர் சிவபத்மநாதன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குளிர்பானங்களை வழங்கினார். கோடை காலத்தில் பொதுமக்கள் தாகம் தணிக்கும் வகையில் ஆலங்குளம் 8வது வார்டு திமுக சார்பில் முன்னாள் பேரூராட்சி கவுன்சிலர் ராஜதுரை ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. பேரூராட்சி 8வது வார்டு கவுன்சிலர் அன்னக்கிளி ராஜதுரை தலைமை தாங்கினார். ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன், ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சி தலைவர் சுதா மோகன்லால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் பேரூராட்சி கவுன்சிலர் ராஜதுரை வரவேற்றார். தென்காசி தெற்கு மாவட்ட முன்னாள் திமுக செயலாளர் சிவபத்மநாதன் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி, பழ ஜூஸ், மோர் உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினார். இந்த நிகழ்வில் ஆலங்குளம் பேரூராட்சி முன்னாள் துணைத் தலைவர் தங்கசெல்வம், முன்னாள் கவுன்சிலர் மோகன்லால், மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் மணிகண்டன், மாவட்ட பிரதிநிதி அன்பழகன், முன்னாள் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் மேகநாதன், தமிழ் புலிகள் கட்சி ஆலங்குளம் ஒன்றிய செயலாளர் குட்டிப்புலி கார்த்திக், திமுக தொழிலாளர் அணி அமைப்பாளர் முருகையா, முன்னாள் ஒன்றிய செயலாளர் சூட்டுசாமி, ஒன்றிய பிரதிநிதி தங்கராஜ், கவுன்சிலர் சங்கர், மாவட்ட விவசாய அணி துணைத் தலைவர் செல்வன், மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் ஆம்பூர் கருணாநிதி, மாவட்ட பிரதிநிதி ஸ்டீபன் சத்யராஜ், அருணாசலம், நாகர்குளம் காசிப்பாண்டியன், ஒன்றிய பிரதிநிதி பாண்டியராஜ், ஒன்றிய இளைஞரணி விஜயன், உதயநிதி நற்பணி மன்றம் ஆலங்குளம் வடக்கு ஒன்றிய தலைவர் அருணா பாண்டியன், வேல்சாமி கருப்பசாமி, கடற்கரை குமார், கார்த்திக், முத்து, முருகன் ஆசிரியர் உட்பட திமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.